அரியலூரில் போக்குவரத்து தொழிலாளரின் ஒற்றை கோரிக்கை பேசி தீர்க்கப்படும் என அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேட்டியளித்தார். சென்னையில் போக்குவரத்து தொழில் சங்கங்கள் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ஜப்பானில் இருந்தாலும் உடனடியாக என்னை அழைத்து போராட்டத்தை நிறுத்த அறிவுறுத்தினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தொடர்பு கொண்டு தகவல் சொன்ன காரணத்தினால் தொழில் சங்க தலைவருடன் பேசினேன். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து நேரடியாக பேசி முடிவெடுக்கலாம் என கூறினேன். அதன் அடிப்படையில் தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டு உடனடியாக பேருந்துகளை இயக்க தொழில் சங்க நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டு தற்போது அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கிற பெண்கள் 6வகுப்பிலிருந்து 12வகுப்பு வரை படித்திருந்தால் அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்ற நேரத்தில் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்ததன் அடிப்படையில் இப்பொழுது அரசு பள்ளியிலே சேர்க்கை அதிகமாயிருக்கிறது.